ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரீக வளர்ச்சியையும் தீர்மானிப்பதில் கலைகளுக்கு முக்கிய இடம் உண்டு. அதில் ஓவியக்கலை மிக முக்கிய இடத்தை வகிக்கிறது. புகைப்பட கருவி கண்டுபிடிக்கப்படாத காலத்திற்கு முன் இருந்த மன்னர்கள் மற்றும் பல்வேறு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை நமக்கு விளக்குவது ஓவியங்கள் மட்டுமே. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த ஓவியக்கலை கற்று தேர்ந்து தங்கள் கிராமத்தை ஓவிய கிராமமாக மாற்றியுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் முளகுமூடு கிராமத்தை சேர்ந்த மாணவ மாணவியர். நாற்காலியில் அமர்ந்து கவனம் சிதறாமல் மேஜை மேல் இருக்கும் காகிதத்தில் பரபரப்பாக ஓவியம் வரைந்து கொண்டிருக்கும் இந்த மாணவர்கள்தான் இந்த தத்ரூப ஓவியங்களை வரைந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகின்றனர். இன்றைய மாணவர்கள் பொழுதுபோக்காக செல்போன், இணையதளம் போன்றவற்றில் மூழ்கி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கும் நிலையில் இந்த முழுகுமூடு கிராமத்தை சேர்ந்த மாணவர்கள் பொழுதுபோக்காக ஓவியம் வரைய கற்றுக்கொண்டு அதில் முறையாக பயிற்சி பெற்று தத்ரூபமான ஓவியங்களை வரைந்து காண்போரை அசத்தி வருகின்றனர். ஒரே ஊரை சேர்ந்த 10ஆம் வகுப்பை கூட தாண்டாத இந்த மாணவர்கள் கரி, பென்சில், வண்ண பென்சில், ஆயில் பேஸ்ட், ஆயில் பெயிண்ட், வாட்டர் கலர் போன்றவற்றை வைத்து பிரிண்டருக்கே டஃப் கொடுக்கும் வகையில் ஓவியங்களை வரைந்து ஊரையே ஓவிய கிராமமாக மாற்றியுள்ளனர். இவர்கள் வரைந்த காமராஜர், கருணாநிதி, அப்துல் கலாம், ஜெயலலிதா, இளையராஜா போன்றவர்களின் ஓவியங்கள் அவர்களின் புகைப்படங்களோ என்று எண்ணும் வகையில் உள்ளது. எல்லளவும் பிசகாமல் தத்ரூபமாக வரையப்பட்ட ஓவியங்களை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் உதவியுடன் காட்சிப்படுத்தி கண்காட்சியும் நடத்தி வருகின்றனர் இந்த இளம் ஓவியர்கள். ஒவ்வொரு மாணவர்களும் தாங்கள் வரைந்த ஓவியங்களுடன் முன் அமர்ந்து கண்காட்சியை பார்வையிட வருபவர்களுக்கு ஓவியத்தின் நுட்பங்களை விளக்கி சொல்வதோடு தாங்கள் வரைந்த ஓவியத்தையும் விற்பனை செய்தும் வருகின்றனர். எட்டாம் கிளாஸ் படிக்கிறேன். இதெல்லாம் என்னோட டிராயிங்ஸ் தான். எனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் இதெல்லாம் இப்போ நான் சேலில் தான் வச்சுருக்கேன். இனி நான் எனக்கு நிறைய படம் சேல் ஆகிருக்கு. இனி அந்த வருமானத்தில் நான் என்னோடய ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் வைப்பேன். இப்போ ஒரு ஆள் வந்து என் உருவத்தை வரைவேன்னு கேட்டால் அப்போ 5 நிமிஷத்தில் வரைஞ்சி அதுக்கான சார்ஜையும் நான் எடுப்பேன். அது மட்டுமின்றி கண்காட்சிக்கு வருபவர்கள் கேட்டுக்கொண்டால் அவர்கள் உருவத்தையும் 5 நிமிடத்தில் ஓவியமாக வரைந்து கொடுத்து ஆச்சரியப்படுத்துவதோடு அதற்காக அவர்களிடமிருந்து குறிப்பிட்ட தொகையையும் வசூலித்து வருகின்றனர். கோடை விடுமுறையில் ஓவியம் வரைவதை பயனுள்ள பொழுதுபோக்காக மாற்றி ஓவியத்துடன் பயணித்து கல்வி செலவுக்காக பணத்தையும் ஈட்டி தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றனர் இந்த வளரும் ஓவியர்கள். கலை பண்பாட்டையும் நாகரிகத்தையும் தீர்மானிப்பதோடு மட்டுமின்றி மனிதர்களை பண்பட்டவர்களாக மாற்றி ஊருக்கே பெருமை சேர்க்கும் என்பதற்கு இந்த மாணவர்களின் முயற்சியே சாட்சி. மாலை முரசு செய்திகளுக்காக கல்குளம் செய்தியாளர் கண்ணன்.